செக்ஷன் 1 நமக்கு தெரிந்தது. இந்த சட்டத்தை ஷேல் பி கால்டு இந்தியன் பீனல் கோட், இட் எக்ஸ்டென்ட்ஸ் டு தி ஹோல் ஆஃப் இந்தியா தான். ஜம்மு காஷ்மீருக்கெல்லாம் இப்ப கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீர்ல வந்து ரேன்பீர் பீனல் கோடு இருந்தது, இப்ப கிடையாது. 31/10/2019 மறக்காதீங்க, அந்த தேதி கேள்வி கேட்பாங்க. அதை போலவே சமீபத்தில் வந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அந்த தேதி நீங்கள் மறக்க கூடாது, கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. 3/2/2013 இந்த தேதியும் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இந்த மூன்று தேதியும் மறக்காதீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 38 மாவட்டங்கள் இருக்கிறது. கடைசி மாவட்டம் தான் மயிலாடுதுறை. இந்தியாவை பொறுத்தவரை 28 மாநிலங்கள் இருக்கிறது, 9 யூனியன் பிரதேசம் இருக்கிறது. இது ஜெனரலா கேள்வி கேட்பாங்க. 2 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் ஹைகோர்ட் தனியா இருக்கிறது. 1 ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசம், அதுக்கு ஒரு ஹைகோர்ட், அதுதான் காஷ்மீர் ஹைகோர்ட். அதுக்கு அடுத்தது என்சிடி ஆஃப் டெல்லி, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அந்த டெல்லிக்கு தனியாக ஹைகோர்ட் இருக்கிறது. இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ஜுடிஷியல் எக்ஸாம்ல, அதையும் மறக்காதீங்க. செக்ஷன் 3 வந்து பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபன்ஸ் கமிட்டட் பியாண்ட் பட் விச் பை லா மே பி ட்ரைட் இன் வித்இன் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில குற்றம் பண்ணியிருந்தாலும் இந்திய நீதிமன்றம் விசாரிக்கும். செக்ஷன் 4 வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோடு. செக்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபன்ஸ் கமிட்டட் வித்இன் இந்தியா, இந்தியாவுக்குள்ள செய்யப்பட்ட ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அதை விசாரணை செய்வாங்க. செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 3 and 4 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபன்சஸ். செக்ஷன் 4 நம்ம படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 188 CRPCS இணைத்து பார்க்க வேண்டும். இதுக்கான கேஸ் லாஸ் தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ராம் நரேன், AIR 1955 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 36 பார்த்திருக்கோம். செக்ஷன் 5 வந்து சென்ட்ரல் லாஸ் நாட் டு பி அஃபெக்டட் பை திஸ் ஆக்ட். செக்ஷன் 6 பொறுத்தவரை சாப்டர் நம்பர் 2 டெஃபினேஷன், அதை டிஃபைன் பண்றாங்க. டெஃபினேஷன் இன் தி கோட் டு பி அண்டர்ஸ்டுட் சப்ஜெக்ட் டு எக்ஸ்டென்ஷன்ஸ், விதிவிலக்குகளோடு அதையும் பொறுத்து நாம இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கான கேஸ் லாஸ் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரிஷிகேஷ் சிங். செக்ஷன் 6 கேஸ் லா ரிஷிகேஷ் சிங் வெர்சஸ் ஸ்டேட், AIR 1970 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 132 வித்இன் ப்ராக்டில் FB ஃபுல் பெஞ்சின் அர்த்தம். செக்ஷன் 7 சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன்டு. செக்ஷன் 8 ஜெண்டர்னா என்ன, ஹீ என்றால் ஷீ என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், ஷீ என்றால் ஹீ என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செக்ஷன் 9 நம்பர், சிங்குலர்னா ப்ளூரலா எடுத்துக்கணும், ப்ளூரல்னா சிங்குலரா எடுத்துக்கணும். செக்ஷன் 10 மேன் என்பதை உமன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், உமன் என்பதை மேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செக்ஷன் 11 பர்சன், ஆர்டிபிஷியல் பர்சன் இயற்கையாக படைக்கப்பட்ட மனிதர்கள், சாரி நேச்சுரல் பர்சன் இயற்கையாக படைக்கப்பட்ட மனிதர்கள், ஆர்டிபிஷியல் பர்சன் ஒரு குரூப்போ ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோ ஒரு சங்கமோ அமைப்போ கார்பரேஷனோ, இவங்க வந்து வெதர் இட் இஸ் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், அவை பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சரி பதிவு செய்யப்படாமல் இருந்தாலும் சரி அவர்களும் நபர்கள் தான், அவர்கள் செயற்கை நபர்கள், ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ். அடுத்து செக்ஷன் 12 பப்ளிக்னா யாருன்னு சொல்றாங்க, பப்ளிக் இன்க்ளூட்ஸ் எனி கிளாஸ் ஆஃப் தி பப்ளிக் ஆர் எனி கம்யூனிட்டி. செக்ஷன் 13 குயின் அது ரிபீல்ட் ஆயிடுச்சு, ஆனா நடந்து முடிஞ்ச கடைசியை இப்ப 2020 நடந்தேன் ஏபிபி எக்ஸாம்ல இது ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க செக்ஷன் 13, ஆனால் ரிப்பீட் ஆனாலும் மறக்காதீங்க செக்ஷன் 13 குயின். செக்ஷன் 14 வந்து சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்னா யாரு, அரசாங்கத்தாலே பணி செய்யப்படுகின்ற பணி அமர்த்தப்படுகின்ற, இதுல 3 வார்த்தைகள் மட்டும்தான் சொல்றாங்க சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்ல, நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட்னு உச்சரிக்கூடாது, சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் தான் உச்சரிக்கணும். அதே போல மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு உச்சரிக்கூடாது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் தான் உச்சரிக்கணும். இந்த செக்ஷன் 14 ஐபிஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, 1 கண்டினியூடு, யாரு சர்வெண்டா கண்டினியூடு இருக்கணும், 2 அப்பாயிண்டட், 3 எம்ப்ளாய்டு, இந்த 3 வார்த்தைகள் தான் பயன்படுத்துறாங்க. செக்ஷன் 15 ரிப்பீல் ஆயிடுச்சு பிரிட்டிஷ் இந்தியா. செக்ஷன் 16 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுவும் ரிப்பீல் ஆயிடுச்சு. செக்ஷன் 17 கவர்மெண்ட், கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை போலவே ஸ்டேட் கவர்மெண்ட். செக்ஷன் 18 இந்தியா, இந்தியா மீன்ஸ் டெரிட்டரி ஆஃப் இந்தியா எக்ஸ்க்ளூடிங் தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு, இப்ப இன்க்ளூடிங் தான். செக்ஷன் 19 ஜட்ஜினா யாரு, அட்மினிஸ்டர் ஓத்து எடுப்பதற்கு சத்திய பிரமாணம் செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட, நீதி பரிபாலனம் செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர் ஜட்ஜி. இதுல ஒரு கேள்வி திரும்ப திரும்ப கேட்கறாங்க, இல்லுஸ்ட்ரேஷன் டி தான் திரும்ப திரும்ப கேட்கறாங்க, ஒரு கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் பண்றப்ப அவர் ஜட்ஜி கிடையாது, ஹி இஸ் நாட் எ ஜட்ஜ்,
இஸ்ஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மிக முக்கியமானது. செக்ஷன் 20 கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்ன, நீதிமன்றம்னா என்னன்னு கேட்கிறாங்க. A judge who is empowered by law to act judicially alone, அவ்வளவுதான். செக்ஷன் 21 பப்ளிக் சர்வெண்ட் தான் என்னன்னு கேட்கிறாங்க. பப்ளிக் சர்வெண்ட்டை பற்றி 12 விஷயங்கள் சொல்றாங்க. முதல் விஷயமே ரிப்பீல்ட் ஆயிடுச்சு, மீதி 11 விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். செக்ஷன் 22 மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்து என்றால் என்ன, எதற்காக லார்டு மெக்காலே இந்த செக்ஷன் 22 கொண்டு வந்து ஐபிஎஸ்ல வச்சாருன்னு சொன்னா 378 வருகிறது பின்னாடி. 378 மீன்ஸ் தெப்ட். வாட் இஸ் த மீனிங் ஃபார் தெப்ட் அண்டர் செக்ஷன் 378? அதற்கான தண்டனை அண்டர் செக்ஷன் 379 இருக்கு. ஐபிசி லார்டு மெக்காலே எழுதுகின்ற பொழுது டிஃபைனிங் செக்ஷன் தனியாகவும் பீனல் செக்ஷன் தனியாகவும் எழுதியிருக்கிறார். சில சட்ட பிரிவுகளில் டிஃபைனிங் செக்ஷனும் வரும், பீனல் செக்ஷனும் வரும். 497 எடுத்துங்க, அடல்ட்ரினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு தண்டனையும் அதிலேயே சொல்லியிருப்பாங்க. எனவே தெப்ட் என்பது 378 ஐபிசி, அதுக்கு தண்டனை என்பது 379 ஐபிசி, மர்டர் என்பது 300 ஐபிசி, அதுக்கு பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் பாத்தீங்கன்னா 302 ஐபிசி. டிஃபைனிங் வரையறை சட்டப்பிரிவு தனியா இருக்கும், தண்டனை சட்டப்பிரிவு தனியா இருக்கும். சில சட்டப்பிரிவுகளில் வரையறையும் வரும், அதற்குள்ளே தண்டனையும் வரும். இது ஜெனரலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். செக்ஷன் 22 மூவபிள் ப்ராப்பர்ட்டி, செக்ஷன் 23 ராங்ஃபுல் கெயின் ராங்ஃபுல் லாஸ், செக்ஷன் 24 டிஸ்ஹானஸ்ட்லி. முதல்ல மூவபிள் ப்ராப்பர்ட்டி 22, அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ராங்ஃபுல்லா கெயின் பண்றது, ராங்ஃபுல்லா லாஸ் பண்றது 23. அப்படி ராங்ஃபுல்லா கெயின் பண்றது ராங்ஃபுல்லா லாஸ் பண்றது எதை பொறுத்து அமையுது? டிஸ்ஹானஸ்ட்லி, நேர்மையற்ற முறையில் 24. அப்ப நேர்மையற்ற முறையில் இதுக்கான கேஸ் லாஸ் தான் வந்து கிஷன்குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஏஐஆர் 1959 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1390 இதை சொல்லியிருக்கிறேன் நான். 22 சொல்றாங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி, 23 சொல்றாங்க அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி அடையிறாங்க பாருங்க, ராங்ஃபுல் கெயின் ஆகவும் ராங்ஃபுல் லாஸ் ஆகவும் மாத்துறாங்க. அப்படி மாத்துறது என்னது? டிஸ்ஹானஸ்ட்லி 24. அப்ப டிஸ்ஹானஸ்ட்லி அவர் செயல்படுறாருன்னா அவர் எப்படி இருப்பாரு? ஃப்ராடுலன்ட்லியா இருப்பாரு 25. ஃப்ராடுலன்ட்லியா இருக்கிறான்னு சொல்லி நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் 26 ரீசன் டு பிலீவ், நம்புவதற்கு காரணம். அப்ப எதை பொறுத்து நம்புறாங்க? ப்ராப்பர்ட்டி இன் பொசஷன் ஆஃப் வைஃப், கிளர்க் ஆர் சர்வெண்ட், ஒரு மனைவியிடம் இருக்கக்கூடிய ஒரு சொத்து, அல்லது ஒரு கிளர்க்கிடம் இருக்கக்கூடிய ஒரு சொத்தோ, அல்லது ஒரு செர்வெண்டிடம் இருக்கக்கூடிய சொத்தோ, அந்த சொத்து எல்லாம் தமக்கு சொந்தமான சொத்து என்று நம்ப வேண்டும். இதுதான் 27. 28 அவ்வாறு நம்புகின்ற பொழுது அது கவுண்டர் ஃபீட்டா இருக்கக்கூடாது. கவுண்டர் ஃபீட் என்பது ஒரு போலித்தனமானது, உண்மையை போன்றே இருக்கும். 29 டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்னா என்ன? The words document denotes any matter expressed or described upon any substance by means of letters, figures or marks or by more than one of those means intended to be used or which may be used as evidence of the matter. ஒரு ஆவணங்கள், அந்த ஆவணம் எப்படி இருக்கும்? ஆவணங்களை பொறுத்தவரை எதையெல்லாம் செய்திருக்க வேண்டும்? ஆவணம் என்னும் சொல் சாட்சியமாக பயன்படுத்தும் எழுத்துக்கள், எண்கள், குறிகள் மூலமாகவோ, அத்தகைய முறைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலமாகவோ பொருள் எதையும் அதன் மீது எழுதப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டு, ஒரு க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய புளிய மரத்துல ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. புளிய மரத்துல நம்பர் போட்டிருந்தாங்கன்னா அது புளிய மரமா என்று சொன்னால் அது ஒரு டாக்குமெண்ட். அதன் மீது ஒரு மார்க் டிக் போட்டிருப்பாங்க சிவப்பு கலர் பெயிண்ட்ல. அப்ப அந்த புளிய மரம் என்னது? ஒரு டாக்குமெண்ட். ஆகோ என்னாலோ எழுத்தாலோ ஒரு குறியீடாலோ சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே டாக்குமெண்ட் தான். இதற்கான கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார், மேகராஜ் பொட்டாடியான், இதை நான் இது சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் மேக்ராஜ் பொட்டாடியா வெர்சஸ் ஆர்கே பிர்லா, மேக்ராஜ் பொட்டாடியா வெர்சஸ் ஆர்கே பிர்லா 1970 வால்யூம் 2 SEC 1970 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 888. செக்ஷன் 29 கேபிட்டல் ஏ எலக்ட்ரானிக் ரெக்கார்டுனா என்ன? அப்ப எலக்ட்ரானிக் ரெக்கார்டு ஷால் ஹேவ் தி மீனிங் அசைன்ட் டு them இன் கிளாஸ் T of subsection 1 of section 2 of the Information Technology Act. அப்ப நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், அண்டர் செக்ஷன் 21K of Information Technology Act ஒன்று பார்த்துருக்கோம், 21K. அதை போலவே
2-1-T னா எலக்ட்ரானிக் ரெக்கார்டு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 சொல்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 2 உட்பிரிவு 1 கிளாஸ் டி 2-1-T சொன்னாவே எலக்ட்ரானிக் ரெக்கார்டு மறக்க கூடாது, 2-1-K வும் மறக்க கூடாது, 2-1-T மறக்க கூடாது. அண்டர் செக்ஷன் 29 கேபிடல் ஏ எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பொறுத்தவரை 5 தான் அதுக்கு வேல்யூ உண்டு. நீங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கின்ற பொழுது ஏன்சியன்ட் டாக்குமெண்ட்னா 30 இருந்துச்சுன்னா அது ஏன்சியன்ட் டாக்குமெண்ட், 30 மேல. செக்ஷன் 90 சொல்றாங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 90 சொல்றாங்க ஏன்சியன்ட் டாக்குமெண்ட்னா என்ன, பழமையான ஆவணம் என்றால் என்ன, 30 மேற்பட்டு இருந்தால் அது பழமையான ஆவணம். அதனால்தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நாம என்ன பண்ணுவோம், ஒரு சொத்து வாங்குகின்ற பொழுது அந்த சொத்தை குறித்து வில்லங்கம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சதை 30 போடுங்க, குறைஞ்சதை 50 போடுங்க, ஒரு 70 போடுங்க, அந்த சொத்துல ஏதாவது வில்லங்க இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். இது ஜென்ரலா நம்ம பேசக்கூடியது. இப்ப எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா 5 ஏன்சியன்ட் டாக்குமெண்ட்னா 30. இதுவே ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் இருக்கு, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் நீங்க படிக்கின்ற பொழுது செக்ஷன் 5 சொல்றாங்க ஏ என்ற ஒரு நபருக்கு சொந்தமான ஒரு சொத்து அதுக்கு உரிமையே இல்லாத பி என்ற ஒரு தேர்ட் பார்ட்டி அவர் வந்து 12 ஏனுடைய சொத்துல குடும்பம் இருந்துட்டாரு, ஏனுடைய சொத்து அனுபவிச்சிட்டாருன்னா அட்வர்ஸ் பொசன் படி அவருக்கு சொந்தம். செக்ஷன் 5 சொல்றாங்க. ஆக இந்த டைம் வேரியேஷன் என்றது நமக்கு மிக முக்கியம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 5 பொறுத்தவரை தனியாருக்கு சொந்தமான சொத்துல 12 அந்த தனியாருக்கு தெரிந்தே அந்த தனியாரால் நான் விரட்டப்படாமல் நான் அமைதியான முறையில் அந்த சொத்து அனுபவிக்கிறேன். சொத்து ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான சொத்து, நான் அந்த சொத்துக்குள்ள போயிட்டு குடிசை போட்டு நான் குடும்பம் நடத்துறேன். ரமேஷுக்கு அது பாக்குறாரு, ஒரு 12 ரமேஷ் என்னை கண்டுக்கல, என்னை வெளியேற்றி என்னை திட்டலை, எதுவுமே பண்ணல, வெளிப்படையா அந்த சொத்து குடியிருந்துட்டு வரேன். அப்ப அந்த சொத்து யாருக்கு சொந்தம், சொத்துடைய உண்மையான உரிமையாளர் யாருன்னா ரமேஷ். ஆனால் அவருடைய சொத்துல நான் ட்ரெஸ்வாஸ் பண்ணி அந்த சொத்துல ஒரு குடிசை போட்டு 12 நான் அனுபவிச்சுன்னு வர்றதுனால அட்வர்ஸ் பொசன் எதிர்நிலை உடைமை சித்தித்து விட்டது என்று தமிழில் சொல்வார்கள். ரமேஷ் சொத்தா இருந்தாலும் சரி 12 அவருக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அனுபவிச்சுட்டு வந்தேன், அதனால எனக்கு சொத்து எனக்கு சொந்தம், அனுபவ பாத்தியன்னு அர்த்தம். செக்ஷன் 5 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். அதை போலத்தான் இங்கே எலக்ட்ரானிக் ரெக்கார்டு சொன்னவே அண்டர் செக்ஷன் 29 கேபிடல் ஏ ஆஃப் ஐபிசியை பொறுத்தவரை 5 இருந்தால் அது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு, 5 சொல்லி வேல்யூ. ஏன்சியன்ட் டாக்குமெண்ட் செக்ஷன் 90 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 சொல்றாரு சார் எஃப் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் சொல்றாரு 30 இருந்தால் அது ஏன்சியன்ட் டாக்குமெண்ட். செக்ஷன் 29 கேபிடல் ஏவில் சொல்றாங்க 5 இருந்தால் அது வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டு. இது ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இன்டர்வியூல கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். செக்ஷன் 30 வேல்யூபிள் செக்யூரிட்டி. வேல்யூபிள் செக்யூரிட்டி என்று சொன்னால் என்ன, மதிப்பு ஆவணம். அப்ப மதிப்பு மிக்க ஒரு ஆவணம் என்று சொன்னால் என்ன, மதிப்பு மிக்க ஆவணம் என்று சொன்னால் எந்த ஒரு ஆவணத்தின் மூலம் சட்டப்படியான ஒரு உரிமை படைக்கப்படுகிறதோ, ஒரு டாக்குமெண்ட் மூலமா எனக்கு ரைட் இருக்கு, இந்த 1 நிலம் எனக்கு சொந்தம், இதை பாருங்க டாக்குமெண்ட் என் பேர்ல இருக்கு. அப்ப ஒரு ஆவணத்தின் மூலமாக சட்டப்படியான ஒரு உரிமை படைக்கப்படுகிறது அல்லது விரிவாக்கப்படுகிறது அல்லது மாற்றப்படுகிறது அல்லது கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது அழிக்கப்படுகிறதோ அல்லது விடுவிக்கப்படுகிறதோ அல்லது எந்த ஒரு ஆவணத்தின் மூலம் நாம் சட்டப்படியான கடமை பாட்டிற்கு நாம் உட்பட்டு இருப்பதாகவோ அல்லது சட்டப்படியான ஒரு குறிப்பிட்ட உரிமை தமக்கு இல்லை என்றோ எவரேனும் ஒப்புக்கொள்கின்றாரோ, யாராவது ஒத்துக்கணும், அந்த ஆவணத்தை குறிக்கும். வேல்யூபிள் செக்யூரிட்டி என்ன சொல்றாங்க, the words வேல்யூபிள் செக்யூரிட்டி டினோட் a document which is or purpose to be a document whereby any legal right is created. A document whereby அந்த ஆவணத்தின் மூலமாக எனி லீகல் ரைட் இஸ் கிரியேட்டட், எனி சட்டப்படியான உரிமைகள் எனக்கு கிடைக்கிறது, எக்ஸ்டெண்டட் விரிவாக்கப்படுகிறது, டிரான்ஸ்ஃபர்டு மாற்றி வைக்கப்படுகிறது, ரெஸ்ட்ரிக்டட்
தடுத்து வைக்கப்படுகிறது, எக்ஸ்டிங்கியூஷ்டு அழிக்கப்படுகிறது, ரிலீஸ்டு விடுவிக்கப்படுகிறது. ஆர் வேர் பை எனி பர்சன் அக்னாலஜஸ் தட் ஹி லைஸ் அண்டர் லீகல் லைபிலிட்டி, உங்களுக்கு லீகல் லைபிலிட்டின்னு சொல்லி யாராவது மறுக்கிறாருன்னு சொன்னா, ஆர் ஹேஸ் நாட் ஏ செர்டன் லீகல் லைபிலிட்டி, செர்டன் லீகல் ரைட். இதற்கு எடுத்துக்காட்டு, ஏ ரைட்ஸ் இஸ் நேம் ஆஃப் தி பேக் ஆஃப் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது, செக்ஷன் 4, செக்ஷன் 5, செக்ஷன் 6, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 நீங்க மறக்க கூடாது. நெகோஷியபிள் என்ஐ ஆக்ட், செக்கேஸ், அதுதான் செக்ஷன் 4ல சொல்றாங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்க, ப்ராமிசரி நோட் சொல்றாங்க, செக்னா என்னன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா நிறைய பேருக்கு என்னென்ன சரியா தெரிய மாட்டேன். ஒண்ணு இல்லை சார், ஒரு மார்க்கெட்டுக்கு போறேன் சார், ஒரு மார்க்கெட்ல ஓனர் இருப்பாரு, அந்த காய்கறி கடையில ஓனர் இருப்பாரு, ஒரு வேலையாளர் இருப்பாங்க. ஓனர் கிட்ட நம்ம சொல்லுவோம், 2 கிலோ தக்காளி, 3 கிலோ வெங்காயம், 4 50 பச்சை மிளகாய், 100 கிராம் இஞ்சி அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல அவர் ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதுவார். அதை எழுதி அவர் கடையில இருக்கக்கூடிய சர்வெண்ட் கிட்ட கொடுக்குறாரு பாருங்க, அல்லது அந்த சீட்டை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த சீட்டன் வந்து அந்த சர்வெண்ட் கிட்ட நம்ம கொடுக்குறப்ப சர்வெண்ட் பார்த்து அதுல இருக்கிற 3 கிலோ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் என்னென்ன இருக்கோ அது எல்லாவற்றையும் அவர் எடுத்து தருவார். அப்ப அந்த வெள்ளை சீட்ல எழுதி கொடுக்குறாரு இல்லைங்களா அந்த ஓனர், அதுதான் சார் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மாற்று சீட்டு அதுதான், அதுதான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதை நாம பிறகு பார்க்கலாம். ரைட், அப்ப ஏ ரைட்ஸ் இஸ் நேம் ஆன் த பேக் ஆஃப் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேயபிள் டு திஸ் payable to his order. அந்த ஓனர் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு அதுல என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த எழுத்துக்கு கீழ்படிஞ்சு அந்த சர்வெண்ட் என்ன பண்ற அந்த பொருளால எடுத்து கொடுக்கிறாரு. இதுதான் மீனிங் ஆஃப் தி endorsement. And explained by mercantile usage is that the bill is to be paid to the holder. The endorsement is a document and must be construed in the same manner as if the words pay to the holder or words to that effect had been written over the signature. A என்ற நபர் B என்ற நபருக்கு ஒரு சீட்ல வந்து எழுதி கொடுக்கிறார், இந்த பொருளெல்லாம் கொடுங்கன்னு சொல்றாரு. பின்னாடி எழுதி கையெழுத்து போறாரு, அதான் endorsement. அதை எடுத்துட்டு போய் அவர் சர்வெண்ட் கிட்ட கொடுத்தவொடனே கடையில இருக்கக்கூடிய சர்வெண்ட் கிட்ட கொடுத்தவொடனே அவர் என்ன பண்றாரு, எல்லா பொருட்களையும் நமக்கு வழங்குறாரு. இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக்ஷன் 4, செக்ஷன் 5, செக்ஷன் 6 ஆஃப் என்ஐ ஆக்ட். நீங்க மறக்க கூடாது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்டு, செக் மறக்கவே கூடாது நீங்க. இதற்கான கேஸ் லாஸ் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், மேகராஜ் கேஸ் லாஸ். செக்ஷன் 30, வேல்யூபிள் செக்யூரிட்டிக்கான கேஸ் லாஸ். எஸ் சர்டிபிகேட் ஃபோர்ஜ்டு டு கெட் அட்மிஷன் இன் காலேஜ் இஸ் நாட் எ வேல்யூபிள் செக்யூரிட்டி. காலேஜில் வந்து படிக்கிறதுக்காக ஒரு சர்டிபிகேட், போலியான ஒரு சர்டிபிகேட் கொடுத்து சேர்றாரு, அது வேல்யூபிள் செக்யூரிட்டியான்னு கேட்குறாங்க, வேல்யூபிள் செக்யூரிட்டி கிடையாது. ஸ்ரீனிவாஸ் பண்டிட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸ்ரீனிவாஸ் பண்டிட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1981 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 45. ஸ்ரீனிவாஸ் பண்டிட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1981 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 45. இந்த ஸ்ரீனிவாஸ் பண்டிட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1981 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 45 இந்த வழக்கில் சொல்றாங்க, செக்ஷன் 30 ஆஃப் ஐபிசி பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. A certificate forged to get admission in college is not a valuable security. ஒரு மதிப்பு மிக்க ஆகணும் ஆவணம் என்று சொன்னால் சட்டப்படியான மதிப்பு இருக்கணும். இவர் ஒரு போலீஸ் சர்டிபிகேட் தயார் பண்ணிட்டு போயிட்டு இவர் காலேஜில் எனக்கு சீட் வேணும்னு கேட்கிறாரு. போலீஸ் சர்டிபிகேட் வந்து ஒரு மதிப்பு மிக்க ஆவணமா கிடையாது. அதை சொன்ன வழக்கு தான் ஸ்ரீனிவாஸ் பண்டிட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1981 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 45.
Now we are moving on under section 31. Will. உயில் என்றால் என்ன? உயில் என்பது, உயில்னா என்ன? இது ஒரு கேள்வி. உயில் என்னும் சொல் இறுதி விருப்ப ஆவணம். இறுதி விருப்ப ஆவணம். ஒரு நபர் கடைசியாக அதான் இறுதியாக விரும்பி ஒரு ஆவணத்தை உண்டு பண்றார். ஒரு ஆவணத்தை கிரியேட் பண்றார். பெட்ரிட்டன் ஸ்டேஜில் இருக்கார், படுத்த படுக்கையா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? ஒரு உயில் எழுதுறாரு. என் பெயரில் இருக்கக்கூடிய அசைய அசைய சொத்துக்களை கடைசி காலத்தில் என்னை வந்து சரிவர பராமரிப்பதால் இந்த நபருக்கு நான் இறந்த பிறகு இந்த சொத்து அவருக்கு வந்து சென்றடையும். இதுதான் உயில். அப்ப உயில் எப்பொழுதுலேருந்து என்போர்ஸ் ஆகும்? வில். எப்ப என்போர்ஸ் ஆகும்னா, வில் பி என்போர்ஸ் ஆஃப்டர் டெத் ஆஃப் எக்ஸிக்யூட்டர். அந்த உயிலை நிறைவேற்றியவர் இறந்த பிறகுதான் அந்த உயில் வந்து நடைமுறைக்கு வரும். ஆனா 122 நீங்க படிக்கின்ற பொழுது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல கிஃப்ட பற்றி சொல்றாங்க. கிஃப்ட் எப்பனா அப்பவே நடைமுறைக்கு வரும். ஆனா உயில் வந்து அந்த எக்ஸிக்யூட்டர் எழுதி வைப்பவர், உயிலை யார் எழுதி வைக்கிறாரோ அவர் இறந்த பிறகுதான் நடைமுறைக்கு வரும். அதுதான் இறுதி விருப்ப ஆவணம். தமிழ்ல எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இறுதியாக கடைசி நாளில், ஒரு மனுஷனுடைய கடைசி நாளில் விருப்பமாக விரும்பிய ஒரு ஆவணம், அதான் உயில். இப்ப நாம பார்த்திருக்கிறது செக்ஷன் 29 டாக்குமெண்ட்னா என்ன, செக்ஷன் 29 கேபிட்டல் ஏ எலக்ட்ரானிக் ரெக்கார்டுனா என்ன, செக்ஷன் 30 வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்ன, செக்ஷன் 31 உயில்னா என்ன, இது எல்லாமே டாக்குமெண்ட் பற்றி பேசுகிறது. செக்ஷன் 29 டாக்குமெண்ட், செக்ஷன் 29 கேபிட்டல் ஏ எலக்ட்ரானிக் ரெக்கார்டு, செக்ஷன் 30 வேல்யூபிள் செக்யூரிட்டி, செக்ஷன் 31 வில் உயில்னா என்ன, செக்ஷன் 32 வேர்ட்ஸ் ரெஃபரிங் டு ஆக்ட்ஸ் இன்க்ளூட் இல்லீகல் ஒமிஷன் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் திஸ் கோட் except where a contrary intention appears from the context. Words which refer to acts done extend also to illegal omission. Section 32. செய்கை illegal omission அவ்வளவுதான். செக்ஷன் 32 ஐ பொறுத்தவரை ரெண்டே வார்த்தை தான், ஒன்று இல்லீகல், இன்னொன்று ஒமிஷன். செய்கைகளை குறிக்கின்ற சொற்கள் சட்டத்துக்கு மாறான விடுகைகளை உள்ளடக்கும். The words referring to acts include illegal omission. இந்த சட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் எதிரான உட்கருத்தொன்று, இந்த சட்டத்தில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அந்த பகுதியில் இருக்கிறதுக்கு எதிர்ப்ப ஒரு கருத்து இருக்கும், உட்கருத்து. அப்படி அதற்கு எதிரான ஒரு உட்கருத்து தோன்றினால் என்று எதிர்கருத்து இருந்தா மட்டுமே அப்படி செய்யப்பட்ட செய்கைகளை குறிக்கும் சொற்கள் சட்டத்துக்கு மாறான விடுகைகளை குறிக்கும். எதிர்கருத்துனா லீகல், எதிர்கருத்து இருந்துச்சுன்னா இல்லீகல், அவ்வளவுதான் சார். செக்ஷன் 32 பொறுத்தவரை ஆக்ட் மீன்ஸ் இல்லீகல் ஒமிஷன். செக்ஷன் 33 மிக முக்கியமானது. ஆக்ட் ஆர் ஒமிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது. செக்ஷன் 33 ஆக்ட் ஆர் ஒமிஷன். இப்ப ஆக்ட் ஆர் ஒமிஷன்னா என்ன? ஆக்ட் ஆர் ஒமிஷன் மிக மிக முக்கியம். ஆக்ட் என்றால் செய்கை, ஒமிஷன் என்றால் அந்த செயலை செய்யாமல் விட்டுறது, விடுகை. ஆக்ட் என்றால் செய்கை, ஒமிஷன் என்று சொன்னால் அந்த செயலை செய்யாமல் விட்டு விடுவது, செயல் விடுகை. தமிழ்ல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. ஆக்ட் என்றால் செய்கை, ஒமிஷன் என்றால் செயல் விடுகை, செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் விட்டுறது. ரைட். இப்ப செய்கை என்னும் சொல் தனியொரு செய்கையை குறிப்பது போலவே செய்கைகளின் தொடரொன்றையும் குறிக்கும். தனிப்பட்ட ஒரு செய்கை மட்டும் கிடையாது, அந்த ஆக்ட் ஆஃப் சீரியஸ், அது எல்லாவற்றையும் குறிக்கும். அதே போல விடுகை, ஒமிஷன், ஒமிஷன் என் சொல் என்ற சொல்லு தனியொரு விடுகையை குறிப்பது மட்டுமல்ல விடுகைகளின் தொடரொன்றையும் குறிக்கும். ஆக்ட் ஆர் ஒமிஷன், the word act denotes as well a series of acts. As a single act, the word omission denotes as well a series of omission as a single omission. சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாமட்டாலும் தப்பு, சட்டப்படி செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சாலும் தப்பு.
அது ஒரு தொடரா இருக்கலாம், ரெண்டுமே ஒரு தொடரா இருக்கலாம். செக்ஷன் 34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க 34 ஐபிசி படிக்கின்ற பொழுது 149 ஐபிசி நீங்கள் படிக்க வேண்டும். 34 ஐபிசி நீங்க படிக்கின்ற பொழுது 149 ஐபிசி படிக்க வேண்டும். 34 ஐபிசி எதை பத்தி பேசுகிறது? 149 ஐபிசி எதை பத்தி பேசுகிறது? ஜாயிண்ட் அஃபண்டர்ஸ் பத்தி பேசுகிறது. 34னா என்ன? Acts done by several persons in furtherance of common intention. பொதுவான உட்கருத்தை மேல் நடத்தும் வகையில் பல்வேறு நபர்களால் செய்யப்படும் செய்கைகள். இதை உங்களுக்கு படிச்சா புரியாது, எளிமையா சொன்னாதான் தெரியும். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், ரெண்டு பேர் போறாங்க அல்லது மூணு பேர் போறாங்க, போயிட்டு ரெண்டு பேர் பேங்க் உள்ள போந்து திருடுறாங்க. ஒரு ஆள் வெளியில என்ன பண்றாரு? இருக்கிறார். எதுக்காகனா யாராவது வராங்களா போறாங்களா இல்லையான்னு. அப்ப இதுல மூணு பேருமே குற்றவாளி. மூணு பேர் மீது என்ன வழக்கு போடுறாங்க? 448, 447, 379, ரெட் வித் 34 போடுவாங்க. எதுக்காக 34? ஒன்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களும் ஒரு காரியத்துல ஈடுபடுறாங்க. அல்லது சில பேர் இங்க உட்காந்துட்டு அங்க சொல்லுவாரு, ஸ்கெட்சி போட்டு கொடுப்பாரு, நீங்க அந்த வீட்டுக்குள்ள பூந்து திருடிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. இப்ப அவர் அக்யூஸ சேர்க்கலாமா? கண்டிப்பா சேர்க்கலாம். அவர் மீது எந்த செக்ஷன் போட முடியும்? 34 சேர்த்து போட முடியும். 34 பொறுத்தவரை பொதுவான உட்கருத்தை மூணு பேர் போறாங்க, ரெண்டு பேர் பேங்க் உள்ள பூந்து கொள்ளடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பேங்க் கேட்ல நின்று இருக்காரு துப்பாக்கி வச்சுட்டு, யாராவது வந்தாங்கன்னா தடுத்து நிறுத்தலாம் சுட்டு கொள்ளலாம்னு சொல்லி. அப்ப இந்த மூணு பேருக்கும் பொதுவான ஒரு எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம்? பேங்க் உள்ள போய் திருடணும். ரெண்டாவது, யாராவது மறிக்க வந்தாங்கன்னா அவளை சுட்டு கொலப்படணும். அப்போ ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பொதுவான ஒரு எண்ணம் இந்த மூன்று பேர்கிட்ட இருக்குது பாருங்க. இதுதான் சார் 34, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எஃப்ஐஆர் எடுத்து பாத்தீங்கன்னா, கோர்ட்டு போயிட்டு எஃப்ஐஆர் எடுத்து பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு மேற்பட்டு ஏதாவது அடிதடி சண்டையோ பிரச்சனையோ தெப்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா 34 ரெட் வித் 34 இருக்கும். ஆர் போட்டு நடுவுல ஒரு கோடு ஸ்லாஷ் போட்டு பக்கத்துல டபிள்யூ, அப்படின்னா ரெட் வித் அர்த்தம். தமிழ்ல உடன் இணைந்த 379 ரெட் வித் 34 இருக்கும், அல்லது 34 ரெட் வித் 379 ஐபிசி இருக்கும். 34ல என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தம். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு பொது எண்ணத்தை முன்னெடுத்து செய்ய வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதுல சொல்லப்படுற விஷயம் In furtherance of common intention. ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்று அந்த மூணு பேருக்கும் பொதுவான ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை நிறைவேற்றாங்க. மூணு பேர் சேர்ந்து கொள்ளடிக்கும் திட்டம் போடுறாங்க, மூணு பேரும் துப்பாக்கி ரெடி பண்றாங்க, மூணு பேரும் உள்ள போறாங்க பேங்க் உள்ள போறாங்க. அந்த பேங்க் மேனேஜர் மிரட்டி என்ன பண்றாங்க? பணத்தை வந்து கொள்ளடிக்கிறாங்க, கொள்ளடிச்சிட்டு வெளியே வராங்க. அப்ப மூணு பேருக்கும் பொதுவான ஒரு எண்ணம் இருக்கு. அந்த பொதுவான எண்ணத்தை வந்து முன்னெடுத்து செல்லணும், கொள்ளடிக்கணும்னு சொல்லி அதை செயல்படுத்தணும். இதுதான் அந்த செக்ஷன் 34. அது ஆங்கிலத்தில் படிக்கிறப்பதான் உங்களுக்கு புரியும். In furtherance of common intention. சரிங்க, அப்ப 34 நீங்க காமன் இன்டென்ஷன் படிக்கிறீங்க, 149 எதுக்கு சார் கொண்டு வரீங்க? 149 பொறுத்தவரை நீங்க 143, 144, 145, 146, 147, 148, 149 இதையெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அன்லாஃபுல் அசம்பிளின்னு வரும். சட்ட விரோதமாக கூடுதல், ஐந்தோ அல்லது ஐந்து நபர்களுக்கு மேற்பட்டு பொது வீதியில் சட்டவிரோதமாக ஒன்னா சேர்ந்து நடக்க கூடாது. 144 சிஆர்பிசி போடுறாங்களா இல்லைங்களா? தடை, கர்ஃபியூ இம்போஸ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழக அரசின் மூலமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தோ அல்லது அதற்கு பேர்பட்ட நபர்களை ஒன்றாக சேர்ந்து பொது வீதியில் நீங்கள் நடக்கக்கூடாது, நடந்தால் குற்றம். 149 பொறுத்தவரை ஐந்து அல்லது ஐந்து நபர்களுக்கு மேற்பட்ட நபர்களோ, அஞ்சு பேரோ அல்லது ஆறு பேர், ஏழு பேர், எட்டு பேர், ஒன்பது பேர் சேர்ந்து ஒரு வீட்டுல திருடுறாங்க, கொள்ள அடிக்கிறாங்க, அல்லது ஒரு நபரை வந்து கொலை பண்றாங்க, அல்லது ஒரு ஆளை போட்டு அடிக்கிறாங்க, ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிக்கிறாங்க, அப்ப அவங்க மீது என்ன சார்ஜ் வரும்?
இரும்பு பைப்பால் அடிக்கிறாங்க 324 326 அசிமா திட்டுறாங்க 294 BIPC வெறும் கையால மட்டும் கண்ணத்துல ஒரே அரை அறை ஆகும். ஒரே அறை அறைந்தால் ஆனா செக்ஷன் 323 IPC முதல்ல அசிமா திட்டுறாங்க 294 BIPC அசிமா திட்டினாவே கண்ணத்துல அரைஞ்சாங்க 323 IPC வரால வழி மறிக்கிறாரு 341 IPC இரும்பு பைப்பால தலையில அடிக்கிறாரு 324 IPC. அப்ப இந்த மாதிரி செக்ஷன்ல தான் கேஸ் போடுவாங்க. போலீஸ் செக்ஷன்ல கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா பீனல் செக்ஷன் தண்டனை பிரிவுல தான் கேஸ் போடுவாங்க, டிஃபெண்டிங் செக்ஷன்ல போட மாட்டாங்க. அப்போ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறாங்கன்னு சொன்னா 149 வராங்க. இதே நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறான் 149 வருமா? வராது. ஆனா 34 வரும். 34ல என்ன சொல்றாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் ஆனா அஞ்சு பேருக்குள்ள இருக்கலாம். நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறான்னு சொன்னா 34 IPC போடுவாங்க. அல்லது 307 IPC ரெட் வித் 34 IPC. இது ஐந்து நபர்களுக்கு மேற்பட்டு சேர்ந்து ஒரு பஸ் கொளுத்துறாங்க. அப்ப என்ன போடுவாங்க? 34 போட மாட்டாங்க, 149 போடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்தியன் ஜுடிஷியரியை பொறுத்தவரை 34 என்பது 149 என்பதும் வெவ்வேறானது. ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நிறைய தீர்ப்புல சொல்லிட்டாங்க, சமீபத்து தீர்ப்புல 34 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 149 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டியூஷன்ல நம்ம படிக்கிறோம், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பார்த்து 3 of the Constitution தான் ஒரு காலகட்டத்தில் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு கேசவானந்த பாரதி வழக்கு வந்த பிறகு அடிப்படை உரிமைகள் எதை பத்தி பேசுகிறது? டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறைத்தும் கொள்கைகள். அப்ப பார்ட் 3 பார்ட் 4 ஒரு காலகட்டத்தில் பார்ட் 3 தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து வேல்யூ அதிகம் சொன்னாங்க. ஆனா கேசவானந்த பாரதி வழக்கு வந்த பிறகு சொல்றாங்க, 13 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு அது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஷால் நாட் பீ ஆல்டர்ட் சொன்ன வழக்கு அது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையை மாற்றவே முடியாது. அது மட்டும் சொல்லல, அதுல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதே வழக்குல தான் சொல்றாங்க, பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் போத் ஆர் மியூச்சுவலி ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு செலக்டது கிடையாது, இரண்டுக்கும் சம அளவுல தான் வந்து சட்ட வலிமை இருக்கிறது சொன்னாங்க. அதே போலதான் 149 34 ஒரு காலகட்டத்துல தனித்தனியானதுன்னு சொன்னாங்க. இதே நம்முடைய மேன்மைமைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, 34 போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, 149 போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, ரெண்டுக்கும் சம வேல்யூ உண்டுன்னு சொன்னாங்க. 34 நீங்க எடுத்து படிக்கிறப்ப இன் காம் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் ஐயில முடியும். ஆனா 149 படிக்கின்ற பொழுது இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட் ஓல முடியுது பாருங்க, காமன் இன்டென்ஷன் ஐ கருத்து அல்பபெட்டிகல் ஆர்டர் பாருங்க, ஐ கருத்து தான் ஓவே வரும். அப்ப 34 என்பது காமன் இன்டென்ஷன், 149 என்பது காமன் ஆப்ஜெக்ட். ஒரு குற்றத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற பொது நோக்கத்தோடு எடுத்து செய்கின்ற ஒரு செயல், ஒரு குற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த குற்றத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய நபர்களால் செய்ய வேண்டும் என்று ஒரு பொது எண்ணத்தன் பொது எண்ணம் ரெண்டு மூணு பேர். அப்ப ஒரு பொது செய்ய வேண்டும் என்ற பொது எண்ணம், பொது எண்ணத்தை முன்னெடுத்து சென்று அந்த பஸ்ஸை உடைப்பது, இதுதான் காமன் இன்டென்ஷன் 34. இதே காமன் ஆப்ஜெக்ட் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு பஸ்ஸை எரிப்பது, ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பொது நோக்கத்தோடு 10 பேர் சேர்ந்து சாலை வேலையில் பண்றான், அதுல ஒரு ஆள் என்ன பண்ண பஸ்ஸை கொளுத்திட்டான். அப்ப அந்த 10 பேருக்கு என்ன என்ன நோக்கம்? சாலை மறியல் செய்யணும்னு. அதுல ஒரு ஆள் வந்து பஸ்ஸை கொளுத்தின பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்? அன்லாஃபுல் அசம்பிளியா மாறுது. அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்ற பொது நோக்கம் அத்தனை பேருக்கு ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம். சாலை மறியல் கேஸ் போடுறாங்கன்னா ஐபிசியில் எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? அந்த செக்ஷன் 188 IPC தான் கேஸ் போடுவாங்க சாலை மறியல் பண்ணாவே. ஏன்னா பப்ளிக் ஆபீசருடைய லாஃபுல் கண்டென்ஷனை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒபே பண்ண மாட்டீங்க. பொது ஊழியனுடைய அவருடைய அறிவிப்புக்கு கீழ்ப்படியாமல் நடந்தால் பிரிவு 188
ஐபிசில கேஸ் போடுவாங்க. இதே 188 சிஆர்பிசி பாத்தீங்கன்னா சாங்ஷன் வாங்கணும். ஒரு வெளிநாட்டு ஃபாரினர் மேல கேஸ் போடணும்னு சொன்னா மத்திய அரசாங்க சாங்ஷன் வாங்கணும். எனவே 34 149 ஜாயிண்ட் அஃபென்ஸ். 34 ரெண்டு பேர் இருந்தாவே போதும், 149 அஞ்சு பேர் இருந்தா போதும். 34 இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன், 149 இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட். 34 பொறுத்தவரை ரூல் ஆஃப் எவிடன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த கேள்வி திரும்ப திரும்ப ஜுடிஷியல் ஆபீஸ் ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. செக்ஷன் 34 வந்து ரூல் ஆஃப் எவிடன்ஸ். இதே கான்ஸ்டியூஷன்ல ரூல் ஆஃப் லான்னு ஒன்று இருக்கு, அது அண்டர் ஆர்டிகல் 12 அண்டர் ஆர்டிகல் 14 ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை, எனவே 356 பயன்படுத்தி இந்த மாநிலத்தினுடைய ஆட்சி வந்து கலைக்கணும்னு சொல்லி குடியரசுத் தலைவர் உத்தரவு போடுறாரு. பாருங்க அதை எதை பேஸ் பண்ணி போடுறாரு, அண்டர் ஆர்டிகல் 14 பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அங்கே அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, எனவே சட்ட ஒழுங்கு சீர்கட்டி விட்டது, எனவே சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை என்று சொல்லி அந்த மாநிலத்துடைய கவர்னர் ரெக்கமெண்ட் பண்றாரு குடியரசுத் தலைவருக்கு. அதை பேஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 356 பயன்படுத்தி அந்த மாநிலத்துடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து கலைக்க முடியும். அப்ப அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை விஷயம் என்ன, ரூல் ஆஃப் லா அண்டர் ஆர்டிகல் 14. ஆனால் இங்க ஐபிசில் அண்டர் ஐபிசில் அண்டர் செக்ஷன் 34 என்ன சொல்றாங்க, ரூல் ஆஃப் எவிடன்ஸ். செக்ஷன் 34 பொறுத்தவரை ரூல் ஆஃப் எவிடன்ஸ். 149 பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். 149 பொறுத்தவரை சம்பவ இடத்துல அந்த அக்யூஸ் வந்து கலந்து இருக்கணும். அன்லாஃபுல் அசம்பிளி அவரே வந்து ஹி இஸ் பீயிங் ஒன் ஆஃப் தி அன்லாஃபுல் மெம்பரா இருக்கணும், ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளியா இருக்கணும். ஆனா 34 வந்து பிரசன்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. வீட்டுல உட்காந்து ஒரு பண்ணையார் சொல்லி விடுவாரு, ரெண்டு பேரும் சொல்லி நீங்க போயிட்டு அவன் வீட்டு நிலத்தை எறிங்கடா, அவன் வீட்டை கொடுத்துங்க அவன் அடிங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவர் வீட்டுல பண்ணையார் வீட்டுல உட்காந்துக்கினே ரெண்டு பேருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. பாருங்க பண்ணையார் பேர்ல கேஸ் போடலாமா, தாராளமா போடலாம். எதுல போட முடியும், செக்ஷன் 34 போட முடியும். பண்ணையார் நேரடியா வந்து அங்க சம்பவ இடத்துல வந்து அவர் சண்டை போட்டாரா, போடல. ரெண்டு அடியாளை அனுப்பி வேற ஒருத்தனை தாக்க சொன்னாரு, அட்டாக் பண்ண சொன்னாரு. அப்ப பார்ட்டிசிபேஷன் 34 பொறுத்தவரை மஸ்ட் கிடையாது, ஆனா 149 பார்ட்டிசிபேஷன் மஸ்ட். அந்த குற்ற சம்பவத்தில் நேரடியாக ஒரு ஈடுபட்டு இருக்க வேண்டும், ஆனா 34 ஈடுபட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் 34 149 உள்ள மேஜர் விஷயம். 34 இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன், 149 இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட், 34 ரூல் ஆஃப் எவிடன்ஸ், 149 ரூல் ஆஃப் எவிடன்ஸ் கிடையாது. 34 பார்ட்டிசிபேஷன் தேவையில்லை, 149 பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா தேவை. 34 149 வெவ்வேறாக இருந்தது, ஆனா இப்ப 34 149 ஒண்ணுதான். 34 பொறுத்தவரை ரெண்டு விஷயங்கள் மிக முக்கிய சார். ஒன்னு, அந்த குற்றத்தை செய்வதற்கு கூட்டமாக எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். அந்த குற்றத்தை செய்வதற்கு கூட்டமாக எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் 34. இரண்டாவது, அந்த பொது எண்ணத்தின் பேரில் அனைத்து குற்றவாளிகளும் அந்த குற்ற செயல்களை செய்திருக்க வேண்டும். அப்போது மட்டுமே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் ஒரு குற்றத்தை செய்ததாக கூட்டாக எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்று கருத முடியும். இந்த ரெண்டு விஷயம் மிக முக்கியம் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 34 எப்ப பொருந்தும், அதுக்கு ரெண்டு இன்கிரீடியன்ஸ். ஒன்று, அந்த குற்றத்தை செய்வதற்கு கூட்டமாக இருக்கணும், 4-5 பேர் சேர்ந்து இருக்கணும், ஒரு குற்றத்தை செய்யணும் நினைக்கணும், 4-5 பேர் சேர்ந்து ஒரு பஸ்ஸை கொளுத்தணும் நினைச்சிருக்கணும், மனசுல பஸ்ஸை உடைக்கணும் நினைச்சிருக்கணும். ரெண்டாவது, அந்த பொது எண்ணத்தின் பேரில் அனைத்து குற்றவாளிகளும் அந்த குற்ற செயல்களை செய்திருத்தல் வேண்டும். குர்தத்தா மால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், குர்தத்தா மால் versus state of Uttar Pradesh, GUR gur data, DATTA gur data mall versus state of Uttar Pradesh, 1965 supreme court, page number 257. இந்த கேஸ்ல தான் சொல்றாங்க 34 வேணா ரெண்டு விஷயம் மேட் அவுட் ஆகணும். ஒண்ணு, அந்த கூட்டத்துல இருக்க எல்லாருக்கும் பொது எண்ணம் இருக்கணும், ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்ற பொது எண்ணம் இருக்கணும்.
இரண்டாவது, அந்த பொது எண்ணத்தின் பேரில் அனைத்து குற்றவாளிகளும் சேர்ந்து அந்த குற்றத்தை செய்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் தான் 34A வந்து மேட் அவுட் ஆகும், பொருந்தும். GURDATTA குருதத்தா மால், MAL மால், குருதத்தா மால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், 1965 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 257. சரிங்க, 34 வந்து ஒரு தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவா? அடுத்த கேள்வி. 34 என்பது ஒரு தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு கிடையாது. இதை சொன்ன வழக்கு பஷீர் வெர்சஸ் ஸ்டேட், பஷீர் வெர்சஸ் ஸ்டேட், 1953 கிரிமினல் லா ஜோனல், 1953 கிரிமினல் லா ஜோனல், பேஜ் நம்பர் 505. பஷீர் வெர்சஸ் ஸ்டேட், 1953 கிரிமினல் லா ஜோனல், பேஜ் நம்பர் 505. 34 என்பது ஒரு தண்டனை அளிப்பதற்குரிய ஒரு சட்டப்பிரிவு கிடையாது. அடுத்த வழக்கு பர்வத் மேபா தாமா, பர்வத் மேபா தாமா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, AIR 1960 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 289. இந்த கேஸ்ல ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. ஆனா அந்த 10 பேர் சேர்ந்து அடிக்கல, 10 பேர்ல ஒரு ஆள் தான் சேர்ந்து அடிக்கிறான். ஒரு ஆள் அடிச்சு என்ன பண்றா? கொலை பண்ணிடுறான். இதை விசாரித்த நீதிமன்றம் அந்த 10 பேருக்கும் அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்று பொது எண்ணம் இருந்தது, அதன் அடிப்படையில் அந்த டிசீஸில் இறந்துவிட்ட நபரை, கொலை செய்யப்பட்ட நபரை, இந்த 10 பேரும் சேர்ந்து அடித்ததாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தண்டித்தார்கள். ஒரு 5-6 பேர் சேர்ந்து வந்து ஒரு சண்டை போடுறாங்க, ஏ என்ற ஒரு நபரை வந்து என்ன பண்றாங்க? கொலை பண்றாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த நபரு அவரை வந்து அதுல யாருமே எதுலுமே கலந்துக்காத சில பேர் இருப்பாங்க, அவர்கள் மீதும் 34 போடுறாங்க. அப்ப அவர்கள் மீது 34 IPC கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அது சட்டப்படி பொருந்துமானா? பொருந்தாது. அனைத்து நபர்களும் இந்த பிரிவின் கீழ் பொறுப்பாவதற்கு குற்ற செய்கை உள்ளிட்ட சில செய்கைகளை செய்திருத்தல் வேண்டும். பகவான் பக்சிங் ரொம்ப முக்கியமான கேஸ் இது. பகவான் பக்சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், 1978, பகவான் பக்சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், AIR 1978 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 34. பகவான் பக்சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், 1978 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 34. அந்த குற்ற செய்களை அனைவரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுல யாராவது சம்மந்தப்படலாம், அவர்கள் வந்து தண்டிக்க முடியாது. அடுத்த கேஸ் லாஸ், அடுத்தது செக்ஷன் 35. செக்ஷன் 35 பொறுத்தவரை, when such an act is criminal by reason of its being done with a criminal knowledge or intention, அத்தகைய ஒரு செய்கை குற்றமற்ற அறிவுடன் அல்லது உட்கருத்துடன் செய்யப்படுகிற காரணத்தால் அது குற்ற செய்கையாக இருக்கும் பொழுது, ஒரு குற்ற அறிவுடன் அல்லது உட்கருத்து இருக்கு, மனசுக்குள்ள எண்ணம் இருக்கு, அந்த உட்கருத்தோடு செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது மட்டுமே குற்றம் செய்த நபர்கள் அனைவரும் குற்ற அறிவுடன் அல்லது குற்ற உட்கருத்துடன் அந்த குற்றத்தை செய்ததாக கொள்ளப்படும். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த குற்றத்திற்கு தனித்தனியே பொறுப்பாவார். அப்போ குற்றம் செய்யறோம் சொன்னா நாலேஜ் இருக்குதான்னு பார்ப்பாங்க, அல்லது இன்டென்ஷன் இருக்குதான்னு பாக்குறாங்க. அவருக்கு நாலேஜே இன்டென்ஷன் இருக்குதுன்னு சொன்னா, அவ்வாறு நாலேஜ் இன்டென்ஷன் இருக்கிற ஒவ்வொரு நபரும் குற்றவாளி தான். ஏ என்ற நபர், அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், ஏவுக்கும் பிக்கும் இடையில பிரச்சனை. பிக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தெரியும், அவர் நெஞ்சிலே மார்பிலே ஒரே அடி அடிச்சா இருந்தாலும் செத்துருவானு தெரியும்.
அப்ப நாலேஜ் இருக்குதா இல்லையா? பி என்றவருக்கு நாலேஜ் இருக்குது. ஏ என்ற நபர் வந்து ஒரு இருதய நோயாளி. ஒரு இருதய நோயாளி, இதய நோயாளின்னு தெரிஞ்சு அவர் நெஞ்சு பகுதியில் ஒரே அடி அடிச்சால் செத்துருவார்னு தெரியும். தெரிஞ்சே வந்து அடிக்கிறார், அந்த ஆள் இறந்து போயிட்டான். ஏ வந்து இறந்து போயிட்டான். இப்ப பிக்கு நாலேஜ் இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. ஒரு குற்றம் செய்ய வேண்டிய எண்ணம் இருந்திருக்கிறது, குற்றம் செய்ய வேண்டிய ஒரு அறிவு இருந்திருக்கிறது. எனவே பிய தண்டிக்க முடியும்னா கண்டிப்பா தண்டிக்க முடியும். அப்ப எந்த சட்டப்பிரிவின் படி அவரை தண்டிக்க முடியும்? அண்டர் செக்ஷன் 302 ஐபிசியின் படி ஒரு கொலை குற்றத்துக்கு அவர் ஆளாவார். பி என்றவர் மீது 302. அப்ப நாலேஜ் இருக்கு, ஒரு குற்றம் செய்ய வேண்டிய அறிவு இருக்கிறது, குற்றம் செய்ய வேண்டிய ஒரு பொது எண்ணம் இருக்கிறது. இதுதான் 35. இந்த 34க்கு நிறைய ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி அதை கொஞ்சம் குறிச்சிங்க சார், மிக முக்கியமானது. 34க்கு அப்ஜெக்ட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் தி செக்ஷன் 34 ஆஃப் ஐபிசி. இதை சொன்ன வழக்கு சுதீப் குமார் சென் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். சுதீப், SUDIP, சுதீப் குமார் சென் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், 2016, வால்யூம் 3, SEC, பேஜ் நம்பர் 26. சுதீப் குமார் சென், SEN சென், சுதீப் குமார் சென் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், 2016, வால்யூம் 3, SEC, பேஜ் நம்பர் 26. அப்ஜெக்ட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் செக்ஷன் 34 ஐபிசி சொன்ன வழக்கு சுதீப் குமார் சென் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், 2016, வால்யூம் 3, SEC, பேஜ் நம்பர் 26. அதே போல 34 இன்கிரீடியன்ட் சொன்ன வழக்கு சுரேந்திர சௌஹான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், சுரேந்திர சௌஹான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், 2000, வால்யூம் 4, SEC, பேஜ் நம்பர் 110. சுரேந்திர சௌஹான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், 2000, வால்யூம் 4, SEC, பேஜ் நம்பர் 110. அதே போல காமன் இன்டென்ஷன் 34 பத்தி சொல்றாங்க. அதை சொன்ன வழக்கு ஜெய் பகவான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, ஜெய் பகவான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, 1999, வால்யூம் 3, SEC, பேஜ் நம்பர் 102. காமன் இன்டென்ஷன் பற்றி சொன்ன வழக்கு ஜெய் பகவான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, 1999, வால்யூம் 3, SEC, பேஜ் நம்பர் 102. அடுத்தது proof or inference of common intention. இதை சொன்ன வழக்கு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இஜாஸ் உசைன் சபாதர் உசைன். இஜாஸ் உசைன் சபாதர் உசைன், SABADAR, சபாதர் உசைன். இஜாஸ் உசைன் சபாதர் உசைன். அவர் பேர் நீட் பேர் சார். இஜாஸ் உசைன் சபாதர் உசைன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இஜாஸ் உசைன் சபாதர் உசைன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், 2019, வால்யூம் 14, SEC, பேஜ் நம்பர் 339. இஜாஸ் உசைன் சபாதர் உசைன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், 2019, வால்யூம் 14, SEC, பேஜ் நம்பர் 339. அடுத்த கேஸ்ல ரொம்ப லேட்டஸ்ட் கேஸ்ல இது இன்ஃபரன்ஸ் ஆஃப் வைகாரியஸ் லைபிலிட்டி. பகர பொறுப்பு பற்றி சொல்றாங்க. வைகாரியஸ் லைபிலிட்டி இஸ் நாட் அன்வன் டு கிரிமினல் லா. இன்றி போராக்ஸ் லிமிடெட் வழக்கில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் வருகிறது. நீங்க 124A 399 preparation alone is a crime,
வைகாரியஸ் லைபிலிட்டி அங்க வருகிறது. வீரேந்திர வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, இன்ஃபரன்ஸ் ஆஃப் வைகாரியஸ் லைபிலிட்டி செக்ஷன் 34க்கான கேஸ்லாம் வீரேந்தர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2020 வால்யூம் 2 எஸ்இசி பேஜ் நம்பர் 700. வீரேந்திர வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2020 வால்யூம் 2 எஸ்இசி பேஜ் நம்பர் 700. இது 34க்கான ஜட்ஜ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 36. எஃபெக்ட் காஸ்ட் பார்ட்லி பை ஆக்ட் அண்ட் பார்ட்லி பை ஒமிஷன். Wherever the causing of a certain effect or an attempt to cause the effect, that the effect by an act or by an omission is an offense, it is to be understood that the causing of that effect partly by an act and partly by an omission is the same offense. A intentionally causes Izzet's death partly by illegally omitting to give Izzet food and partly by beating Izzet. A has committed murder. Section 36 பகுதி செய்கையாலும் பகுதி விடுகையாலும் உண்டாக்கப்பட்ட ஒரு விளைவு. அது என்ன பகுதி செய்கை பகுதி விடுகை? அது ஒரு கேள்வி. ஏ என்ற ஒரு நபரை ஒரு ரூம்குள்ள கட்டி போட்டு அடிக்கிறாரு, பாதி சாப்பாடு கொடுக்கிறாரு. சட்டவிரோதமா ஏ என்பவருக்கு உணவு கொடுக்காம விடுறாரு. அதன் பிறகு அவர் அடிக்கிறார். இப்படியே அடிக்கிறது, ஒரு நபரை பிடிச்சுன்னு வந்து ஒரு ரூம்ல போட்டு அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்கறதே கிடையாது. மீண்டும் அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்கறதே கிடையாது. இதே மாதிரி இருந்து ஒரு காலகட்டத்தில் அவர் இறந்து போயிட்டார். அப்ப பகுதி செய்கை, பகுதி செய்கை என்பது என்ன? அடிக்கிறது. பகுதி விடுகை, பகுதி விடுகை என்பது என்ன? சாப்பாடு கொடுக்காம விடுறது. ஒரு ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரூம்ல போட்டு அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்கறதே இல்லை. இதே மாதிரி 4 நாளா வச்சுட்டு இருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர் அடிப்பட்டவர் இறந்து போயிட்டார், உணவு இல்லாம அடி வாங்கி செத்து போயிட்டார். ஒரு கீழ்நிலை அதிகாரி ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் எஃப்ஐஆர் போட முடியும் சொன்னா அந்த மாநிலத்தில் அந்த ஜூடிஷியல் இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர் எஸ்பியும் எஃப்ஐஆர் போட முடியும். அங்க 36 சிஆர்பிசி, இங்க 36 சிஆர்பிசி பாருங்க. பகுதி விடுகை பகுதி செய்கை, ஆக்ட் ஒமிஷன். Effect caused partly by act and partly by omission. இதற்கு எளிமையான எடுத்துக்காட்டு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். பிரேமானந்த சாமியார் வழக்கு, என்ஜினியர் ரவி அவரை பிடிச்சி என்ன பண்றாங்க, அந்த ஆசிரமத்தில் நடந்த தவறுகள்லாம் என்ஜினியர் ரவிக்கு தெரியுது. என்ஜினியர் ரவி அதை போலீஸ்கிட்ட சொல்லலான்னு தப்பிச்சு வராரு. ஆனா அந்த ஆசிரம ஊழியர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு என்ஜினியர் ரவியை கொண்டு போயிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. அவருக்கு சாப்பாடு போடுறது கிடையாது, கொஞ்சம் சாப்பாடு போட்டு மீதி அடிக்கிறது. அதன் பிறகு சுத்தமா சாப்பாடு போடாம அடிச்சு என்ன பண்றாங்க, அவரை கொல்லுறாங்க. பாதி அடி மீதி அவருக்கு சாப்பாடு உணவு ஊட்டுறது கிடையாது. அப்ப என்ஜினியர் ரவி வந்து மர்டர், ஒரு ரூம்ல போட்டு சாப்பாடு போடாம அடிச்சு அவரை கொண்டுறாங்க. இதுதான் செக்ஷன் 36ல வர்றது, பிரேமானந்த சாமியார் வழக்கு. அப்ப பாதி ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல கன்ஃபைன் பண்ணி அவரை வந்து அடிக்கிறது, சாப்பாடு போறது கிடையாது. மீண்டும் அடிக்கிறது, சாப்பாடு போறது கிடையாது. மீண்டும் அடிக்கிறது, சாப்பாடு போறது கிடையாது. பார்ட்லி செய்கை பார்ட்லி ஒமிட். ஒமிட்னா செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விடுறது. ஒரு மனுஷனுக்கு சோறு கொடுக்கணும், உன்ன உணவு கொடுக்கணும். தட் இஸ் அ டியூட்டி ஆஃப் தி ஹியூமன் பீயிங். அப்ப உன்ன உணவு கொடுக்க வேண்டிய ஒரு செயலை செய்யாம விடுறாரு, ஒமிட் பண்றாரு. இதனால இறந்து போனாலும்
அது குற்றம். இதுதான் செக்ஷன் 36. செக்ஷன் 37, பல்வேறு செய்கைகளில் ஒன்றை செய்வதன் மூலம் அந்த ஒத்துழைத்தல் ஆனது ஒரு குற்றமாக அமைகின்றது. கோஆபரேஷன் பை டூயிங் ஒன் ஆஃப் செவரல் ஆக்ட்ஸ் கான்ஸ்டிடியூட்டிங் அண்ட் அஃபென்சஸ். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு சட்டத்தை படிக்கின்ற பொழுது நேரடியாக நமக்கு புரியாது. அப்ப லா கேன் பி அண்டர்ஸ்டுட் பை மீன்ஸ் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன். சட்டத்தை எடுத்துக்காட்டுகள் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கான்ட்ராக்ட் ஆக்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது, எடுத்துக்காட்டு படிச்சாதான் புரியும். ட்ரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது, எடுத்துக்காட்டு படிச்சாதான் புரியும். அதை கூட ஐபிசில நீங்க எடுத்துக்காட்டு படிச்சாதான் உங்களுக்கு அந்த சட்ட பிரிவே புரியும். ஏவும் பி இருக்கிறாங்க. ஏ என்ன பண்றாரு, சிக்கு கொஞ்சோண்டு விஷத்தை கொடுக்கிறாரு. பி என்ன பண்றாரு, அதே சிக்கு இவர் கொஞ்சம் விஷம் கொடுக்கிறாரு. இப்ப ஏவும் பியும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுக்குறாங்க சிக்கு, ஆனா தனித்தனியா தான் கொடுக்குறாங்க. வெவ்வேறு சமயங்களில் ஏ கொடுக்க, ஏ வந்து சிக்கு விஷம் கொடுக்கறது பிக்கு தெரியாது, அதே போல பி வந்து சிக்கு விஷம் கொடுக்கறது ஏவுக்கு தெரியாது. ரமேஷ் என்ன பண்றாரு, சுரேஷுக்கு விஷம் கொடுக்கிறாரு. கிருஷ்ணன் வந்து சுரேஷுக்கு விஷம் கொடுக்கிறாரு, ஆனா ரெண்டு பேரும் சேர்த்து இது இவருக்கு தெரியாது, அது அவருக்கு தெரியாது. ரெண்டு பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் செய்யறாங்க. அப்ப ஆ என்பவரும் ஆ என்பவரும் தனித்தனியாக வெவ்வேறு சமயங்களில் அவு என்பவருக்கு நஞ்சினை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பதன் மூலமாக அவரை கொலை செய்ய உடன்படுகிறார்கள். ஏவும் பியும் சேர்ந்து சிஏ கொலை செய்யறதுக்கு உடன்படுறாங்க. ஆளு கொஞ்சம் கொஞ்சம் விஷம் கொடுக்குறாங்க வெவ்வேறு டைம்ல. இதனால அவர் சி என்ன பண்றாரு, சிஏ வந்து கொலை செய்கின்ற உட்கருத்தோடு தங்கள் உடன்படிக்கையின்படி ஆ ஏவும் பியும் சேர்ந்து தனித்தனியாக அந்த விஷத்தை கொடுக்குறாங்க. அப்ப தனித்தனியா விஷம் கொடுத்ததன் விளைவாக அந்த ரெண்டு நபர்களால் கொடுக்கப்பட்ட அந்த நஞ்சு, அந்த பாய்சன், சி வந்து இறந்து போயிட்டாங்க. இப்ப ஏவுக்கும் பிக்கும் என்ன இன்டென்ஷன் இருந்தது, மென்சரியா என்ன, சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுத்து கொள்ளது ஒண்ணு, ரெண்டாவது ஏவும் பியும் விஷம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ப்ரிப்பரேஷன் இருக்குது ரெண்டு, மூன்றாவது ஏவும் பியும் அந்த விஷத்தை வந்து சிக்கு கொடுத்துருக்காங்க அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க, நான்காவது ஏவும் பியும் அந்த சிஏ கொண்டுட்டாங்க கமிஷன். கிரிமினல் லாவை பொறுத்தவரை 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா, மென்சரியா, ப்ரிப்பரேஷன், அட்டெம்ப்ட், கமிஷன் டன் ஆயிருக்கும். இப்ப நாலு விஷயம் எங்க முடிஞ்சு போச்சு. ஏவுக்கும் பிக்கும் ஒரு கருத்து ஒற்றுமை இருந்திருக்கிறது, நீ கொஞ்சம் விஷம் கொடு அவனுக்கு சிக்கு, நான் கொஞ்சம் விஷம் கொடுக்குறேன் சீக்கிரமா செத்துருவான். அப்ப ரெண்டு பேருக்கு கருத்து ஒற்றுமை இருக்கிறது விஷம் கொடுக்க வேண்டும் சிக்கு என்பது, அதனால் சி இறந்து விடுவான் என்பது அவர்களுக்கு தெரியும். அண்டர் செக்ஷன் 37 என்ன சொல்றாங்க, கோஆபரேஷன் பை டூயிங் ஒன் ஆஃப் செவரல் ஆக்ட்ஸ் கான்ஸ்டிடியூட்டிங் அன் ஆஃபன்ஸ். செக்ஷன் 36 பார்த்தோம், பிரேமானந்த கொலை வழக்கு, சாரி பிரேமானந்தா அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம். என்ஜினியர் ரவி என்பவரை ஒரு ரூம்ல பிடிச்சி அடைச்சு வைக்கிறாங்க, கொஞ்ச நேரம் அடிக்கிறாங்க சாப்பாடு போடுறது கிடையாது, அப்புறமேட்டு மீன் அடிக்கிறாங்க சாப்பாடு போடுறது கிடையாது. பகுதி செய்கை பகுதி விடுகை, சாப்பாடு போட வேண்டிய நேரத்துல போடாம விட்டுறாங்க, அதான் விடுகை, ஒமிஷன். பகுதி செய்கை என்பது அந்த என்ஜினியர் ரவியை போட்டு அடிக்கிறாங்க. அப்ப பகுதி செய்கை பகுதி விடுகை இருந்தால் அண்டர் செக்ஷன் 36 படி அந்த நபர் இறந்து விட்டால் அவர்கள் மீது கொலை குற்றம். செக்ஷன் 37 பல்வேறு செய்கைகள் அங்க பார்ட்லி ஆக்ட் பார்ட்லி ஒமிஷன். 36 படிக்கிறப்ப சொன்ன சிஆர்பிசி 36 பொறுத்தவரை ஒரு கீழ்நிலை காவல் அதிகாரிக்கு எஃப்ஐஆர் போட அதிகாரம் இருக்கின்ற பொழுது அதே ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய அதே அபிஷியல் எஸ்பிக்கு அந்த எஃப்ஐஆர் போடக்கூடிய அதிகாரம் இருக்கிறது சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 36. இது ஐபிசி 36 வந்து பார்ட்லி ஆக்ட் பார்ட்லி ஒமிஷன். செக்ஷன் 37 சொல்றாங்க, பல்வேறு செய்கைகளில் ஒன்றை செய்வதன் மூலம்
அந்த ஒத்துழைத்தலானது ஒரு குற்றமாக அமைகிறது. எடுத்துக்காட்டு, ஏவும் பியும் சேர்ந்து சி என்பவருக்கு விஷத்தை கொடுக்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து சி என்பவருக்கு விஷத்தை கொடுக்கிறாங்க. ஏ என்ன பண்றாரு, வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு டைம்ல போயிட்டு விஷம் கொடுக்குறாரு கொஞ்சம் கொஞ்சமா சிக்கு. அதே போல பி பி என்ன பண்றாரு, வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நேரத்தில் போயிட்டு சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுக்குறாரு. இதன் விளைவாக சி என்பவர் இறந்து போயிட்டார். இப்ப சட்டம் எப்படி கருதுகிறது, செக்ஷன் 37 படி இரண்டு நபர்களுக்கும் பொது எண்ணம் இருந்திருக்கிறது. அந்த பொது எண்ணத்தினுடைய பொது உடன்படிக்கை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் விஷம் கொடுப்போம் அப்பதான் அவன் செத்துருவான் சீக்கிரமா சாவான்னு சொல்லி ஒரு ஒத்துழைப்பு, ஒரு பொது எண்ணம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கின்ற பொழுது அதன் விளைவாக நஞ்சூட்டப்பட்ட விஷம் கொடுக்கப்பட்ட அந்த விஷத்தை உண்ட சி என்ற நபர் இறந்துட்டார். இப்ப கோர்ட் எதை கவனிப்பாங்க, செக்ஷன் 37 கவனிப்பாங்க. 36 என்ன சொல்றாங்க, அடிக்கிறது ஒரு ஆளை பிடிச்சி வந்து ஒரு ரூம்ல போட்டு அடிக்கிறது சாப்பாடு கொடுக்கறது இல்லை, அடிக்கிறது சாப்பாடு கொடுக்கறது இல்லை. இப்பயே ஒருத்தன் சாவடிச்சிட்டாங்க, பார்ட்லி ஆக்ட் பார்ட்லி ஓமிஷன், அது ஒரு மர்டர். 37 என்ன சொல்றாங்க, ரெண்டு பேர் சேர்றான், ரெண்டு பேர் சேர்ந்து இவன் கொஞ்ச நாள் சில நேரங்கள் சில வேலைகள்ல இவன் வந்து விஷம் கொடுக்குறான். அதே மாதிரி பி என்பவரும் சி என்பவருக்கும் கொஞ்ச நாள் விஷம் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுத்து சி என்பவர் சாவடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் பொது எண்ணம் இருக்கிறது, மென்சரியா இருக்கிறது. ரெண்டு பேரும் என்ன பண்ண விஷப்பாட்டில் வாங்கி வந்திருக்காங்க, ரெண்டு பேரும் அந்த விஷத்தை ஊட்டி இருக்கிறாங்க சிக்கு. அதன் விளைவாக அந்த கமிஷன் டன் ஆயிருக்கு. 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா, மென்சரியா இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும், ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அட்டெம்ப்ட் இருக்கணும், கமிஷன் டன் ஆயிருக்கணும். இது 4 முடிஞ்சாதான் குற்றம். சில நேரங்களில் ப்ரிப்பரேஷன் இஸ் அலோன் கிரைம், 399, 124 கேபிடல் ஏ, ஐபிசி இதெல்லாம் வரும். தயார் நிலையில் இருந்தாலே குற்றம். வழிப்பறி கொள்ள அடிக்கிறதுக்கு கத்தியெல்லாம் வச்சுட்டு ஒரு பையில வச்சு நின்று இருக்காரு, போலீஸ் ரோந்து வராங்க. இப்போ பிடிக்கிறப்ப என்ன அர்த்தம், போலீஸ் சந்தேகம் வருது, ஏன்டா அந்த நைட்ல இங்கே நின்று இருக்குன்னு கேட்கறாங்க. அது என்ன கையிலன்னு கேட்கறாங்க, ஒன்னும் இல்லைங்க பையன்றான். பையன் உள்ள செக் பண்ணி பார்த்தா வெடிகுண்டு இருக்கு, டெட்னேட்டர் இருக்கு, அல்லது நீட்டு வீச்சு அருவா இருக்குது. அப்ப ஒரு அன்டைம்ல யாரும் இல்லாத இடத்துல ஒரு ஆளு ஒரு பையில கத்தி அல்லது டெட்டனேட்டரோ அல்லது வெடிகுண்டோ வச்சுட்டு இருக்கானா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு குற்றம் செய்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்று அர்த்தம். எனவே அந்த நபரை அந்த குற்றம் செய்ய, குற்றம் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, தயாராக இருந்தாலே ப்ரிப்பரேஷன் இருந்தாவே போதும், அவரை கொண்டு வந்து என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே அண்டர் செக்ஷன் 37 சொல்றாங்க, ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு கொடுக்குறாங்க சி என்பவருக்கு, அதன் விளைவாக சி இறந்துட்டாரு. அப்ப ஏவுக்கும் பிக்கு இடையில என்னது, ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கிறது. ரெண்டு பேரும் விஷம் கொடுக்கணுன்றது கருத்து ஒற்றுமை. அந்த விஷத்தின் விளைவாக அதை குடிக்கிற சி என்பவர் செத்துருவான்றது தெரியும், நாலேஜ் இருக்கிறது. அதன் விளைவாக சி குடிச்சு இறந்து போயிட்டாரு. ரெண்டு பேர் மீதும் கொலை குற்றம், ஒரே குற்றம். இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த எடுத்துக்காட்டு, ஏ என்பவர் பி என்பவர் ஒன்னா சேர்ந்து பணியாற்றுறாங்க. ரெண்டு பேரு ஜெயில் அத்தாரிட்டி, சிறை காவலர்கள், சிறை அலுவலர்கள். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் வராரு, 6 மணி நேரம் டியூட்டி. முதல் ஜெயில் ஆபீசர் வராரு, அவர் கண்ட்ரோல் 6 மணி நேரம் வச்சிருக்காங்க அந்த அக்யூஸ்ட். அவர் 6 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாரு. ரெண்டாவது ஜெயில் ஆபீசர் வராரு, அவரு 6 மணி நேரம் வச்சிருக்காரு. ரெண்டு பேருக்கு என்ன உட்கருத்து, ஜெயில ஒரு அக்யூஸ் இருக்கானா, அந்த அக்யூஸ்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டியூட்டி பாக்குறாரு ஜெயில் அத்தாரிட்டி, அவர் வந்து சாப்பாடு கொடுக்கல போயிட்டாரு. அடுத்து டியூட்டி சேஞ்ச் பண்ணி இன்னொரு ஜெயில் அத்தாரிட்டி ஆபீசர் வராரு, அவரு அந்த கைதிக்கு சாப்பாடு கொடுக்கல. 12 மணி நேரம் சாப்பாடு இல்லை. சாப்பாடு கொடுக்க வேண்டியது வந்து ஒரு ஜெயில் அத்தாரிட்டியுடைய கடமை. அப்ப ஒமிட் பண்றாங்களா இல்லைங்களா, செய்ய வேண்டிய செயலை செய்யாம விடுறாங்களா இல்லைங்களா, அதான் செயல் விடுகை, ஒமிஷன். இப்ப ரெண்டு அத்தாரிட்டியும் திரும்ப திரும்ப வராங்க, டியூட்டி வராங்க, ஒன் பை ஒன்னா டியூட்டி மாத்தி சேஞ்ச் பண்ணி வராங்க. அந்த அக்யூஸ்டுக்கு சாப்பாடே கொடுக்கல, பசியா இருந்து அந்த ஆள் இறந்து போயிட்டான் அந்த அக்யூஸ்ட். அப்ப அந்த ரெண்டு ஜெயில் அத்தாரிட்டி ஆபீசருக்கு என்ன தண்டனை, ஒரே விதமான தண்டனை தான் கொடுக்க முடியும், கொலை குற்றம் தான். ஒருத்தனை பட்னியா போட்டு சாவடிச்சிருக்காங்க ரெண்டு ஆபீசருமே, இவர் டியூட்டிக்கு வந்தாரு 6 மணி நேரம் டியூட்டில இருந்தார் இல்லைங்களா, இவரா சாப்பாடு கொடுத்துருக்கணும். அல்லது இன்னொருத்தர் வந்தார் பாருங்க, அவரா சாப்பாடு கொடுத்துருக்கணும். இப்ப ரெண்டு பேருமே 12 மணி நேரம் டியூட்டி பார்த்துருக்காங்க, ஒரு ஆளுக்கு சாப்பாடே கொடுக்கல, அதனால வந்து அந்த கைதி செத்து போயிருக்கான் ஜெயில. அப்ப ரெண்டு ஜெயில் அத்தாரிட்டிக்கு என்ன கேஸ் போடுவாங்க, மர்டர் தான், கொலை குற்றம் செய்ததாக அவர்கள் மீது வழக்கு. மூன்றாவது எடுத்துக்காட்டு,
இந்த எடுத்துக்காட்டுல ஏ என்னக்கூடிய ஒரு ஜெயில் ஆபீசர் ஒரு பி என்ற ஒரு கைதி என்ன பண்ணார் வச்சிருக்கிறார். பிக்கு வந்து மரணத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு உட்கருத்தோடு எண்ணத்தோடு சட்டத்துக்கு மாறான வகையில பிக்கு உணவு வழங்காம விடுறாரு. பிக்கு சாப்பாடே கொடுக்கல, அக்யூஸ்ட் சாப்பாடு கொடுக்கல. அதன் விளைவாக பீனுடைய உடம்பு வந்து பலம் வந்து குன்றி போயினே போகுது, இருக்கிறக்க அப்படியே மெலிஞ்சு போறாரு, சத்து இழந்துனே வராரு. ஆனால் அந்த பட்டினியானது அவருடைய மரணத்தை விளைவிக்க போதுமானதா இல்லை. ஆனால் பசியா இருக்கிற உயிர் இருக்கு, அதனால சாவல, அவர் சாகவே இல்லை. ஆனால் அந்த பட்டினியானது அவருடைய மரணத்தை விளைவிக்க போதுமானதாக இல்லை என்றாலும் ஏ என்றோர் தன்னுடைய பணியில இருந்து அவர் என்ன பண்றாரு, விலகி போயிட்டாரு. அவருக்கு பின்னாடி பி என்ற ஒரு ஆபீசர் வர்றாரு, இதே ஜெயில் தான். அவர் என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி டியூட்டி பார்த்தாரு ஏ என்ற ஆபீசர், அவர் கூட கூட்டு சேர்ந்துக்கிறாரு. அந்த அக்யூஸ் சோர் கொடுக்காத, சோர் போடாதீங்க. ஆவுடன் ரகசிய கூட்டு ஒத்துழைப்போ இல்லாமல் இந்த எடுத்துக்காட்டுல இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. ஏ என்ற ஒரு ஜெயில் அத்தாரிட்டி கிட்ட பி என்ற ஒரு அக்யூஸ் இருக்காரு. அந்த ஏ என்ற ஜெயில் அத்தாரிட்டி சோர் போடாம விட்டுறாரு, உணவு கொடுக்காம விட்டுறாரு. அதனால பசியா இருந்தாலும் வந்து அக்யூஸ் வந்து சோர்ந்து போய் கிடக்குறான், ஆனா சாகலை. அதன் பின்னாடி பி என்ற ஒரு ஆபீசர் வராரு, அவர் வந்து என்ன பண்றாரு, இதே அக்யூஸுக்கு சாப்பாடு கொடுக்கல. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி டியூட்டி பார்த்த ஏ என்பவருக்கும் அதன் பிறகு வந்து டியூட்டி பார்க்கிற பி என்பவருக்கு இடையே எந்தவித ரகசிய கூட்டோ ஒத்துழைப்போ எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருக்குள்ள கருத்து ஒற்றுமே கிடையாது. ஏ, நான் என் டியூட்டி பார்த்தப்ப அந்த அக்யூஸ் வந்து சோர் உணவு எல்லாம் கொடுக்கல. அதே மாதிரி நீ டியூட்டி பார்க்கிறப்ப அவனுக்கு அந்த அக்யூஸ் வந்து எந்த உணவு கொடுக்காதீங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஒத்துழைப்பும் கிடையாது. அதன் பிறகு பி என்பவர் என்ன, சி என்பவர் என்ன பண்ண, மீன் டியூட்டிக்கு வர்றார் ரெண்டாவது ஜெயில் அத்தாரிட்டி, அவரு வந்து சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டார். அதன் விளைவாக பி என்ற நபர் வந்து இறந்து போயிட்டார், அக்யூஸ் வந்து இறந்துட்டார். அக்யூஸ் வந்து அநேகமாக இறக்க கூடும் என்பதை அறிந்தே ஆ வந்து சட்டத்துக்கு மாறான வகையில சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டார். ஏவும் சாப்பாடு கொடுக்கல, பியும் சாப்பாடு கொடுக்கல, சி என்ற அக்யூஸ். ஆனா ஏவுக்கும் பியும் ரெண்டு பேரும் உடன்பாடு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவரு டியூட்டியில சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாரு, இவரு டியூட்டியில சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாரு. ஆனாலும் கூட அந்த சி என்ற அக்யூஸ்ட் இறப்பதற்கு போதுமான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப போதுமான அளவுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டா பசியாலே அந்த ஆள் இறந்து போயிடுவான்னு எல்லாருக்கும் தெரியும். எனவே ஏ என்ற நபர் பி என்ற நபர் ரெண்டு பேர் இருக்காங்க. இப்ப கேள்வி, சார்ஜ் நம்ம ஃப்ரேம் பண்ணணும், இதுதான் பெரிய பியூட்டி. இந்த கேஸ் நம்ம கிட்ட வருது, ஜெயில ஒரு அக்யூஸ்டுக்கு ரெண்டு அப்போ ரெண்டு ஜெயில ஆபீசர் இருந்தாங்க. முதல்ல இவர் வந்து சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாரு, 6 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாரு. ரெண்டாவது வந்து அத்தாவிட்டையும் சாப்பாடு கொடுக்கல, அதனால வந்தாலும் இறந்து போயிட்டான். இந்த ரெண்டு ஜெயில ஆபீசர் மீது எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் போடணும், இதுதான் கேள்வி. ஏ என்ற முதல் அதிகாரி பாருங்க, அவர் டியூட்டி பாக்குறப்ப சாப்பாடு கொடுக்காம போயிட்டாரு, இந்த கைதி மயக்கமா இருக்கிறாரு. அதன் பிறகு வந்த பி என்ற ஒரு ஜெயில் அத்தாரிட்டி அவர்கிட்ட சாப்பாடு கொடுக்கல, இப்பதான் இறந்து போயிட்டாரு. அப்ப முதல்ல டியூட்டி பார்த்தார் அவர் பேர்ல என்ன கேஸ், 307 கொலை முயற்சி செய்ததாக ஏ என்ற நபர் மீது முதல் ஜெயில் ஆபீசர். ரெண்டாவது டியூட்டி பார்க்கிறார் பி என்ற ஆபீசர், அவர் டியூட்டியில் தான் அவர் சேர்த்து போறாரு. எனவே ரெண்டாவது இருக்கிறார் பாருங்க, அவருக்கு தான் வந்து 302 வரும். இந்த மூணு எடுத்துக்காட்டு மிக முக்கியமானது. முதல் எடுத்துக்காட்டு ஏவும் பியும் சேர்ந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க, சி சேர்த்து போறான். அப்ப ரெண்டு பேருக்குமே என்னது, சி சாவணன்னு என்ன, ரெண்டு பேருக்கும் 302 கேஸ் போடுறாங்க. ரெண்டாவது எடுத்துக்காட்டு ஒரு ஜெயில் அத்தாரிட்டி ரெண்டு ஆபீசர் இருக்கான். முதல் ஆபீசர் வராரு, அவர் டியூட்டியில சாப்பாடு கொடுக்காம விட்டுறாரு. ரெண்டாவது ஆபீசர் வராரு, அவரும் அவர் டியூட்டியில சாப்பாடு கொடுக்காம விட்டுறாரு. ஆனா ரெண்டு ஆபீசருக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கிறது, ஒத்துழைப்பு இருக்கிறது. இதனால கைதி இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த ரெண்டு ஆபீசர் மீதும் 302 வரும். மூன்றாவது எடுத்துக்காட்டுல இதே ஜெயில் அத்தாரிட்டி ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடையாது, உடன்படிக்கையும் கிடையாது,
முதல் ஆபீசர் டியூட்டி பாக்குறாரு, அப்ப கைதிக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாரு, மயக்கமா இருக்கிறாரு கைதி. ரெண்டாவது ஆபீசர் வர்றாரு, அந்த ஆபீசர் டியூட்டி பாக்குறப்ப அவரும் சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாரு, அந்த கைதி இறந்து போயிட்டாரு. இப்ப ரெண்டு ஜெயில் அத்தாரிட்டி, ரெண்டு ஜெயில் அதிகாரி மீது கேஸ் போடுறாங்க. முதல் அதிகாரி மீது கொலை முயற்சி செய்ததாக 307 கேஸ், ரெண்டாவது அதிகாரி மீது 302 ஐபிஎஸ்ல கேஸ். இதுதான் எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு நல்லா தரவா படிச்சுங்க. ஆனா செக்ஷன் 37 மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு தான் வந்து திரும்ப திரும்ப கேள்வியை கேட்கிறாங்க சார், வெரி இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு நல்லா படிக்கணும்.